ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி, பன்னீர் மசாலா செய்ய போகிறோம். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் வந்து நான் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யில் வந்து நம்ம மசாலா பொருளெல்லாம் வறுத்தரைச்சிக்க போகிறோம். 2 பட்டை 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் 3 போல் வரமிளகாய், இதெல்லாம் போட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாசனை வந்துருச்சு, எடுத்து வச்சாச்சு. இது கரகரப்பாக நம்ம அரைச்சு நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நாம் சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் வந்து 1 பட்டை, 5 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பிரியாணி இலை, இதெல்லாம் போட்டுக்கலாம். வாசனை வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து 1-2 3 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமும் சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா அந்த சமையல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து காஷ்மீரி மிளகான்னு இருக்கு இல்லையா, அந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6 மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா 3 போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் வந்து போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா வந்து பச்சை மிளகாவை வந்து கொஞ்சம் ஒன்று கூட போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டாச்சு, நம்ம நல்லா வதக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா மீடியமான 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிருச்சு. இது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து கரகரப்பாக வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா வந்து சாப்பிடும்போது இது வந்து ஒரு மாதிரி மசாலா ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கரகரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம லைட்டாக கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இதோட நான் கொஞ்சமாக வந்து எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பொருளெல்லாம், இந்த வரமிளகாய் இந்த மசாலா பொருளோட கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே போட்டு கொஞ்சம் பொரிய வச்சிடலாம். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொடமிளகாய் வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொடமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து பெருசு பெருசாக நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கொடமிளகாய். இந்த கொடமிளகாவை வந்து நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி இது வந்து கொஞ்சம் வதங்கணும். ஓவராக வந்து வேக வைக்கக்கூடாது. லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சா போதும். அப்போ தான் மசாலாவெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இது லைட்டாக கடிப்படுற மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் வெந்தால் போதும். இதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காய மசாலாவெல்லாம், அந்த வெங்காய மசாலாவை நாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு எவ்வளோ கொஞ்சம் எவ்வளோ வந்து தண்ணி வேணுமோ, கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்,
இல்லை ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா இந்த இதுலேயே வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி இப்போவே நீங்கள் சேர்த்து கொதிக்க விடுங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு போதும் அப்படின்ட்டு நான் தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறேன். இது வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி இது மாதிரிலாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஒரு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அது கொதிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே வதக்குன அந்த மசாலா தான் ஸோ கொதி வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம பன்னீர் பட்டரில் வந்து பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நான் கட் பண்ணி நான் வந்து ஒரு தண்ணியில் வச்சுருந்தேன். அந்த பன்னீரை நான் இதில் நான் சேர்த்துக்கிறேன். எப்போதுமே வந்து பன்னீர் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த பன்னீரை வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து அதை கட் பண்ணி அதில் வச்சுக்கோங்க. சமைக்கும் போது அதிலிருந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பன்னீரை வந்து நெய்யில் வந்து வறுத்தும் சமைப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி சமைச்சாலும் ரொம்ப சாஃப்டாக இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பன்னீர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக வந்து கசூரி மெத்தி நான் போட போகிறேன். கசூரி மெத்தியோட கொஞ்சமாக கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல் இது நல்லா வந்து சுடுவைங்க. அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பன்னீர் பிடிக்கும்னா இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது சாதத்துக்கும் அது ரொம்ப சூப்பராக ஒரு மசாலா மாதிரி, ஒரு நான்வெஜ் மசாலா மாதிரி இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபி வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் நான் வேறு ரெசிபியோடு உங்களை சூப்பராக நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.